Hi, welcome to RR Food Fairy. Wheat bread and mean maker la nugget eppadi seiyradhen paakala. Adukku theviyana porutkal 1 cup mean maker. Indha mean maker ah vandu warm water la konja neram soak panni vechirnom 20 minutes. 8 slice wheat bread eduthirken. 1 spoon paal, 2 mutta, 1 spoon soya sauce, 1 spoon melagai thool, 1 spoon melagu thool, theviyana alavu uppu. Vaanga idu eppadi seiyradhen paakala. Idu ohrathala cut pannite indha mari cube shape la eduthu vechikkanum. சீலை போட்டு ஒரே சுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம ஓட்டி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மீன் மேக்கரி இதில் போட்டு அதையும் சும்மா ஒரு சுற்று சுற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் பிரெட்டையும் மீன் மேக்கரையும் நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மிளகுத்தூள் உப்பு இதையும் ஆட் பண்ணி இதையும் ஒரு ஓட்டும் இப்போ மிக்சியில் அரைச்சதை நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் இதோட ஆட் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சாஃப்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆயில் எல்லா பக்கமுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க 4 ஸ்லைஸ் பிரெட்டு வந்து இந்த மாதிரி தனியாக மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் 2 முட்டையும் நான் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்த மிளகுத்தூள் உப்பும் இதோடையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படி பீட் பண்ணும் இதில் கொஞ்சமாக நம்ம லைட்டாக 1 ஸ்பூன் பாலும் இதோடைய மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத பாதி எடுத்துக்கலாம் இது எடுக்கிறப்ப லைட்டாக கையில் எண்ணெய் இப்படி தடவிக்கலாம் தடவிட்டு பாதி இப்படி எடுத்து நம்ம இப்படி இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கல் இருக்கு இல்லையா நம்ம சப்பாத்திக்கல் வீட்டில் பேக்கிறது இருக்கு இல்லையா அதில் வந்து லைட்டாக எண்ணெய் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் இப்படி வச்சுட்டு கையில் இந்த கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா நம்ம தட்டி வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணுன்னா சைடு ஓரெல்லாம் இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணால் க்யூப் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம எக் பீட் பண்ணியிருக்கோம்ல அதில் டிப் பண்ணி பாருங்க இப்படி நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ப் இருக்கு இல்லையா இதில் இந்த மாதிரி கோட்டிங் நம்ம கோட்டிங் இப்படி கொடுத்துக்கணும் கொடுத்து இப்படி தனியாக எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்பில் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஒன்றுன்னா டீப் ஃப்ரை பண்ணிடலாம் சிம்லேயே வச்சுக்கோங்க நான் வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன மில்க் பிரெட் யூஸ் பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் சூப்பராக ரெண்டு பக்கமே இப்போயே ஸ்மெல் செம்மையாக எங்கள் வீடே தூக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வீட் மீன் மேக்கர் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதோட அளவு எவ்வளோங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னா உடனே உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்